ஹாய் காய்ஸ். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் கால்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங். ஸோ அந்த எஸ்டிஎல்சியில் நிறைய ஃபேஸஸ் இருக்குது. அந்த ஒரு ஃபேஸில் தான் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஒர்க் இருக்குது. அந்த ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் டெஸ்டிங் ஃபேஸ். அந்த டெஸ்டிங் ஃபேஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நான் சொன்ன மாதிரி அந்த டெஸ்டிங் ஃபேஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரிஃபிகேஷன் ஆஸ் வெல் அஸ் வேலிடேஷன். ஸோ அது தான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் டெஸ்டிங் அண்ட் டைனமிக் டெஸ்டிங். ஸோ வாட் இஸ் ஸ்டாட்டிக் டெஸ்டிங், வாட் இஸ் வெரிஃபிகேஷன், வாட் இஸ் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஒர்க். ஸோ இது மூணுமே என்னென்னா சேம் மீனிங் தான். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக சொல்லணும்னாலும் சொல்லலாம். ஸோ மெஷர் த குவாலிட்டி ஆஃப் ப்ராசஸ் டு கிரியேட் அ குவாலிட்டி ப்ராடக்ட் நீங்கள் வெரிஃபிகேஷன் சொல்லுவீங்க. குவாலிட்டி அஷூரன்ஸ் ஒர்க் என்ன, தே வில் மேக் ஷுர் தட் வி ஆர் டெவலப்பிங் ரைட் ப்ராடக்ட். நம்ம கரெக்டான ப்ராடக்டை பண்ணிகிட்ருக்கோமா? சரி, ஓகே. ஸ்டாட்டிக் டெஸ்டிங்க்கு மீனிங் என்ன டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்டிங்னாலே உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா, ஐடென்டிஃபைங் த டிஃபெக்ட்ஸ். ஸோ அப்போது ஸ்டாட்டிக் டெஸ்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபைங் த டிஃபெக்ட்ஸ் இன் ப்ராசஸ், அவ்வளோதான். ஓகே, ஸோ நீங்கள் மூணுத்துக்கும் மெஷர் த குவாலிட்டி ஆஃப் த ப்ராசஸ்னு சேம் மீனிங் சொன்னாலும் பரவாயில்ல. பட் இன்டர்வியூவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ வேல்யூ ஆடட் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த வேல்யூ ஆடட் பாயிண்ட்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் கன்வே பண்ணும்போது யூ வில் கெட் அ டிஃப்ரெண்ட் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு. ஓகே, ஓ இவ்வளோ தெரியுதா அப்படின்ற ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ காம்படிஷன்ஸ் நிறையா இருக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் டிஃப்ரெண்ட் பர்செப்ஷன்ஸில் யூ ஆர் டெலிவரிங் அப்படின்னா யூ வில் கெட் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ ஸ்டாட்டிக் டெஸ்டிங்னா என்னென்னா ஐடென்டிஃபைங் த டிஃபெக்ட்ஸ் இன் ப்ராசஸ். நீங்கள் மூணுத்துக்கும் சேம் மீனிங் சொன்னாலும் சொல்லலாம். மூணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் டெஸ்டிங், வெரிஃபிகேஷன் அண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஒர்க், மூணுத்துக்கும் சேம் மீனிங், சேம் திங், நத்திங் டிஃப்ரெண்ட். ஓகே, சேம் தான், பட் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வேல் மீன்ஸ் பாயிண்ட்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம், பட் சேமாக கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம், தட் இஸ் நோ ப்ராப்ளம். பட் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கறது நல்லதுன்றது மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைனமிக் டெஸ்டிங். ஓகே, ஸோ வாட் இஸ் டைனமிக் டெஸ்டிங், வாட் இஸ் வேலிடேஷன், வாட் இஸ் குவாலிட்டி கண்ட்ரோல்ஸ் ஒர்க், இது மூணுத்துக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் மீனிங். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வாட் இஸ் ஸ்டாட்டிக் டெஸ்டிங், வாட் இஸ் டைனமிக் டெஸ்டிங், அதாவது டீட்டெயில்டாக வெரிஃபிகேஷன்னா என்ன, வேலிடேஷன்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஸ்டாட்டிக் டெஸ்டிங்கிறது நான் சொன்ன மாதிரி எல்லா ஃபேஸஸ்லேயும் நடக்க சான்சஸ் உண்டு. ஓகே, ஸோ ஒரு டிசைன் ஃபேஸஸில் நடக்கலாம், ஒரு ரெக்குயர்மெண்ட் கலெக்ஷன் ஃபேஸில் நடக்கலாம், ஒரு ரெக்குயர்மெண்ட் அனலிசிஸ் ஃபேஸில் நடக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங்கில் நடக்கலாம். ஸோ ஸ்டாட்டிக் டெஸ்டிங்கிறது டெஸ்டிங் ஃபேஸில் மட்டும் கிடையாது, ஏன்னா இட்ஸ் வெரிஃபிகேஷன், அது எல்லா ஃபேஸஸ்லேயும் நடக்கலாம், பட் அதை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் டைனமிக் டெஸ்டிங்கிறது அந்த ஒரு ஃபேஸில் மட்டும்தான் நடக்கும், தட் இஸ் கால்ட் டெஸ்டிங் ஃபேஸ். ஓகே, சரி, ஓகே. இந்த ஸ்டாட்டிக் டெஸ்டிங்னா என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாட்டிக் டெஸ்டிங்கை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டக்டிங் வாக் த்ரூஸ் அண்ட் ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாக் த்ரூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நத்திங் பட் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு உங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுவீங்க, ரைட்? ஸோ இதே ட்ரைனிங் ஒரு கம்பெனி சைடில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே வரீங்க, அந்த ப்ராஜெக்டில் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து உங்களுக்கு சொல்லித்தராரு, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம். ஓகே, இஸ் ட்ரான்ஸ்ஃபரிங் த நாலேஜ் டு யூ. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு குவாலிட்டி இன்ஜினியராக வரணும், அப்ளிகேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அப்போ தான் உங்களால் குவாலிட்டி ப்ராடக்டை டெலிவரி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டை டெலிவரி பண்ணுறதுக்கு வி ஆர் ஃபாலோயிங் சம் ப்ராசஸ், அந்த ப்ராசஸை குவாலிட்டியாக மாற்றும். ஓகே, ஸோ அதுதான் என்ன அப்படின்னா வாக் த்ரூன்னு சொல்கிறாங்க. வாக் த்ரூ இஸ் நத்திங் பட் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, வாட் இஸ் ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவ்யூன்றது மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒருத்தர் பண்ண ஒர்க் கரெக்டாக இருக்கா இல்லையா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் மீட்டிங் மாதிரி. ஒரு எல்லாமே மீட்டிங் தான், உங்கள் வாக் த்ரூவும் மீட்டிங் தான், ரிவ்யூவும் மீட்டிங் தான், பட் இதில் டிஸ்கஷன்ஸ் நிறையா இருக்கும் ரிவ்யூஸில்.
ஓகே. ஸோ ஒருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தே வில் எக்ஸ்பிளைன் சம்திங், அனதர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதில் சேஞ்சஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்றது சொல்லுவாங்க. மோஸ்ட்லி அது எப்படி இருக்கும்னா, சீனியர் பர்சன் வில் ரிவ்யூ யுவர் ஒர்க். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா அது கண்டிப்பாக உங்கள் சீனியர் பர்சன் வில் ரிவ்யூ தட், ரைட்? ஸோ இந்த ரிவ்யூஸில் என்னென்ன நிறைய டைப்ஸ் இருக்குது, தட் இஸ் மேனேஜ்மெண்ட் ரிவ்யூ, டெக்னிக்கல் ரிவ்யூ, கோட் ரிவ்யூ, ஃபார்மல் ரிவ்யூ, இன்ஃபார்மல் ரிவ்யூ. இப்போ இதில் நம்ம ஒரு ஒரு ரிவ்யூவாக பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ரிவ்யூ. ஆப்வியஸ்லி மேனேஜ்மெண்ட்டுன்றது என்ன அப்படின்னா, ஒரு டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை ஒரு மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டோ பண்ணுற ஒரு 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 கண்டக்ட் பண்ணுற ஒரு மீட்டிங் தான் வந்து அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ரிவ்யூஸ். ஸோ இந்த மீட்டிங்கில் என்னென்னா ஒருத்தர் பண்ண ஒர்க் வேலிடேட் பண்ணுவாங்க. அது மட்டுமே கிடையாது, அவங்களுடைய சஜஷன்ஸ் கூட ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் சொல்லணும்னா சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் மேனேஜ்மெண்ட் ரிவ்யூ. இது எல்லா ஃபேஸஸ்லையும் நடக்க சான்சஸ் உண்டு. இப்போது டெஸ்டிங் சைடில் பார்த்தீங்கன்னா உங்கள் மேனேஜர் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணி நீங்கள் கரெக்டாக தான் டெஸ்டிங் பண்ணுறீங்களா, எவ்வளோ டெஸ்ட் கேசஸ் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ டெஸ்ட் கேசஸை வேலிடேட் பண்ண போகிறீங்க, இந்த மீட்டிங்ஸ்லாம் எதுக்காக, ப்ராடக்ட் ப்ராசஸ் கரெக்டாக போகுதா இல்லையா, நம்ம ப்ராடக்ட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் கரெக்டாக போகுதா இல்லையான்னு செக் பண்ணுறாரு. ஸோ இது வந்து ஒரு மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட், டாப் லெவல் மேனேஜ்மெண்ட். நம்ம சைடில் இது டாப் லெவல் மேனேஜ்மெண்ட், ஒரு மேனேஜர் கண்டக்ட் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி எல்லா ஃபேஸஸ்லேயும் இந்த மாதிரி மீட்டிங்ஸ் நடக்க சான்சஸ் உண்டு. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டாட்டிக் டெஸ்டிங் எல்லா ஃபேஸஸ்லேயும் வர சான்சஸ் உண்டு, சான்சஸ் உண்டுன்னு இல்லை கம்பல்சரி வரும். ஓகே, ஸோ டெக்னிக்கல் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ரிவ்யூ எல்லா சைடும் நடக்கும். ஒரு டிசைன் ஃபேஸஸில் நடக்கும், ஒரு ரெக்குவயர்மெண்ட்டாக கல அனாலிசிஸில் நடக்கும், டெஸ்டிங் சைடில் கூட நடக்கும். டெக்னிக்கல்னால் நம்ம இதில் வந்து இப்போ மேனுவல் டெஸ்டிங் பண்ணலாமா, ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பண்ணலாமா, ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பண்ணால் எந்த டூலில் வந்து இதுக்கு வந்து ஸ்கோப் இருக்குது. ஸோ அதே மாதிரி டெவலப்மெண்ட் சைடில் எந்த பிளாட்ஃபார்மில் டெவலப் பண்ணலாம், எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம், வாட் இஸ் த ஃப்ரண்ட் அண்ட் வாட் இஸ் த பேக் அண்ட், திஸ் இஸ் கால்ட் டெக்னிக்கல் ரிவ்யூ. ஓகே, ஸோ அடுத்தது ஃபார்மல் ரிவ்யூ. ஸோ ஃபார்மல் ரிவ்யூவும் இன்ஃபார்மல் ரிவ்யூவும் கிட்டத்தட்ட மீட்டிங் மாதிரி தான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மல் ரிவ்யூ மீன்ஸ் ஒரு ப்ரீரியர் இன்டிமேஷன் கொடுத்து தி வில் இன்வைட் த மீட்டிங். ஒரு ஒரு மேனேஜர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மீட்டிங் செட் பண்ணியிருப்பார். எவ்ரி வீக்கெண்ட் வந்து எவ்ரி வீக் ஃப்ரைடே வந்து நம்ம வந்து ஸ்டேட்டஸ் கால் ரிப்போர்ட் அப்படின்னா ப்ராஜெக்டை பற்றி தி வில் டிஸ்கஸ், என்ன பண்ணிகிட்ருக்கு, டெவலப்மெண்ட் டீம் என்ன பண்ணுறாங்க, டெஸ்டிங் டீம் என்ன பண்ணுறாங்க, அவங்க டெஸ்ட் கேஸ் எழுதி முடிச்சிட்டாங்களா, இல்லை எக்ஸிக்யூஷன் பார்ட்டுக்கு வந்துட்டாங்களா, எக்ஸிக்யூஷன் பார்ட்டுக்கு வந்துட்டால் எவ்வளோ டெஸ்ட் கேஸை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ டெஸ்ட் கேஸஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து தி வில் டிஸ்கஸ், ப்ராசஸ் கரெக்டாக போகுதா இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து ஃபார்மல் ரிவ்யூ. ஃபார்மல் ரிவ்யூ இஸ் நாட் ஓன்லி த மேனேஜர் கண்டக்டிங் மீட்டிங். நான் என்ன சொல்கிறேன்னா ஃபார்மலாக இன்வைட் அனுப்பிச்சு அந்த மீட்டிங்க்கு நீங்கள் அட்டன் பண்ணுறது தான் வந்து என்னென்னா ஃபார்மல். ஓகே, அந்த ஃபார்மல் ரிவ்யூ மீட்டிங்கில் என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன கைண்ட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் வேணாலும் நடக்கலாம். ஓகே, ஒன்லி ஸ்டேட்டஸ் மட்டும்தான் நடக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இந்த ஃபார்மல் எங்கே வேணாலும் நடக்கலாம். இப்போ ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஃபார்மலாக இன்வைட் அமைச்சு டெக்னிக்கல் டீமுக்கும் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நடந்தால் அங்கே ஃபீசபிலிட்டி ஸ்டடி நடக்கலாம். அதே மாதிரி டிசைன் டீம் ஒரு டாக்குமெண்ட் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டையும் ஒரு ஃபார்மல் ரிவ்யூ நடக்க சான்சஸ் உண்டு. ப்ராப்பராக எல்லாருக்கும் இன்வைட் அமைச்சு தே வில் சிட் டுகெதர் டு டிஸ்கஸ் என்ன மாதிரி டெவலப் பண்ணுறது, எப்படி டெவலப் பண்ணுறது, இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் தான் ஃபார்மல் ரிவ்யூஸ். ஸோ இன்ஃபார்மல் ரிவ்யூஸ் அப்படின்னா எந்த ஒரு ப்ரீ டிஃபைன்டு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாமல் வி வில் ரிவ்யூ தட். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதியிருக்கேன் ஒரு மாடலுக்கு, நீங்கள் ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதியிருக்கீங்க, நம்ம எல்லோரும் ஒர்க் டுகெதர், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டெஸ்ட் கேஸஸை நீங்கள் செக் பண்ணுறீங்க, உங்களுடைய டெஸ்ட் கேஸஸை நான் செக் பண்ணுறேன். இது ஒரு ப்ரீ டிஃபைன்டு ப்ரொசீஜர் எதுவும் ஃபாலோ பண்ணாமல் எந்த ஒரு ஃபார்மல் இன்வைட்டுமே இல்லாமல் எந்த நீங்கள் செக் பண்ணுறீங்க வந்து நான் செக் பண்ணுறேன், அதே மாதிரி நான் எழுதுன கூட வேறு ஒருத்தர் செக் பண்ணுறது, இன்னொருத்தர் எழுதுன கூட இன்னொருத்தர் டெஸ்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தான் என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஃபார்மல் ரிவ்யூஸ். ஸோ இந்த இன்ஃபார்மல் ரிவ்யூஸ் டெவலப்மெண்ட் சைடில் நடந்ததுன்னா தட் இஸ் கால்ட் கோட் ரிவ்யூ, டெஸ்டர் சைடில் நடந்ததுன்னா தட் இஸ் கால்ட் பியர் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ அமாங் த கொலீக்ஸ்குள்ள தட் இஸ் தி வில் செக் த டெஸ்ட் கேசஸ் மாற்றி மாற்றி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் டெஸ்டிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. இது எல்லா ஃபேஸஸ்லையும் நம்ம பார்த்த ரிவ்யூஸ் எல்லா ஃபேஸஸ்லையும் நடக்க சான்சஸ் உண்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் டெஸ்டிங். ஸோ டைனமிக் டெஸ்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வேலிடேஷன். ஸோ வேலிடேஷன்னா என்ன அப்படின்னா கோடையும்
அப்ளிகேஷனுடைய ஃபங்க்ஷனாலிட்டியும் தான் செக் பண்ணுறது தான் டைனமிக் டெஸ்டிங். ஸோ டைனமிக் டெஸ்டிங் இஸ் நத்திங் பட் எக்ஸிக்யூட்டிங் அண்ட் யூஸிங் த சாஃப்ட்வேர். அது என்ன எக்ஸிக்யூட்டிங் அப்படின்னா செக்கிங் தி ஸ்ட்ரக்சரல். ஸ்ட்ரக்சரல் மீன்ஸ் கோட், ஓகே, லாஜிக் ஆஃப் த ப்ரோக்ராம் செக் பண்ணுறது. ஃபங்க்ஷனல் மீன்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் நான் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் த அப்ளிகேஷன் செக் பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த டைனமிக் டெஸ்டிங்கை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் டீம் அண்ட் டெஸ்டிங் டீம். ஓகே, ஸோ இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே கண்டக்டிங் 4 லெவல்ஸ் ஆஃப் டெஸ்டிங். ஸோ டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங்னு கேட்டால் நீங்கள் ஸோ ரெண்டு சொல்லுவீங்க, ஒன்று ஸ்டாட்டிக் டெஸ்டிங் அண்ட் டைனமிக் டெஸ்டிங். வேஸ் ஆஃப் டெஸ்டிங்னு கேட்டால் ரெண்டு சொல்லுவீங்க, ஒன்று மேனுவல் டெஸ்டிங், இன்னொன்று டூல் டெஸ்டிங். ஓகே, வேஸ் ஆஃப் டெஸ்டிங், டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் அண்ட் லெவல்ஸ் ஆஃப் டெஸ்டிங். ஸோ லெவல்ஸ் ஆஃப் டெஸ்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் ஆஃப் டைனமிக் டெஸ்டிங் ஆர் காமனாக லெவல்ஸ் ஆஃப் டெஸ்டிங்னாலே நீங்கள் இது தான் சொல்லணும். ஸோ யூனிட் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்டிங், சிஸ்டம் டெஸ்டிங் அண்ட் யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்டிங். ஸோ இந்த யூனிட் டெஸ்டிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மீனிங்லே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் யூனிட் யூனிட்டாக ஏதோ செக் பண்ண போகிறாங்க. யூனிட் மீன்ஸ் மாடியூல் மாடியூலாக ஏதோ செக் பண்ண போகிறாங்க அப்படின்றத நீங்கள் டிஃபைன் பண்ணிடலாம். சரி, ஓகே, இருந்தாலும் பார்ப்போம். ஸோ யூனிட் டெஸ்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் டெஸ்ட் தி ஈச் மாடியூல் ஆஃப் கோடு. ஓகே, ஒரு ஒரு மாடியூலோடைய கோடையும் இண்டிவிஜுவலாக செக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக இது யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டெவலப்மெண்ட் சைடில் நடக்கும். ஏன்னா இதில் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறது என்னென்னா கோடு தான். ஓகே, ஸோ ஒவ்வொரு மாடியூலோட இண்டிவிஜுவல் மாடியூலோடைய கோடு தான் இதில் செக் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ அப்போ கண்டிப்பாக இதில் யார் இன்வால்வ் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸ் இன்வால்வ் ஆவாங்க. ஸோ டெவலப்பர்ஸ் இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்னா தே ஹாவ் டு ஃபாலோ சம் டெக்னிக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸ் ஆஃப் ஓகே ஸோ லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 லைன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்க, டெவலப் பண்ணுறதுக்கு 2000 லைன்ஸ் ஆச்சு அப்படின்னா அதை திருப்பி டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி லைன் தே வில் நாட் செக். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ஸான கோட் மட்டும்தான் செக் பண்ணுவாங்க. அதுக்கு என்னென்ன செக் பண்ணணும்னு சொல்கிறது தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக். ஸோ ஒயிட் பாக்ஸ் டெக்னிக், பிளாக் பாக்ஸ் டெக்னிக். ஸோ டெவலப்பர் இன்வால்வ் ஆனால் தட் இஸ் ஒயிட் பாக்ஸ், டெஸ்டர் இன்வால்வ் ஆனால் பிளாக் பாக்ஸ், இவங்க ரெண்டு பேரும் இன்வால்வ் ஆகுனா காம்பினேஷன் ஆஃப் ஒயிட் பாக்ஸ் பிளாக் பாக்ஸ். இந்த டெக்னிக்ஸ்லாம் என்னன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த லெவல்ஸ் ஆஃப் டெஸ்டிங்ஸில் டெவலப்பர் இன்வால்வ் ஆனால் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ யூனிட் டெஸ்டிங் இஸ் நத்திங் பட் டெஸ்டிங் தி கோட் ஆஃப் தி இண்டிவிஜுவல் மாடல் இஸ் ஒர்க்கிங் ஃபைன் ஆர் நாட். ஓகே, ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் காம்பனண்ட் டெஸ்டிங் ஆர் மாடியூல் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு மாடியூலுடைய கோடையும் டெவலப்பர் என்ன பண்ணுவார்னா அவங்க டெவலப் பண்ணதை கோடை ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்பாங்க. அதுவும் இம்பார்ட்டண்ட்டான லைன்ஸ் ஆஃப் கோட் மட்டும் ஃப்ளோ கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுவாங்க. ஸோ இது கண்டிப்பாக கோட் டெஸ்டிங்கிறதுனால டெவலப்பர் இன்வால்வ் ஆகிறாங்க. டெவலப்பர் இன்வால்வ் ஆனால் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த டெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தர் இஸ் அ என்ட்ரி க்ரைட்டீரியா. அதாவது என்னெல்லாம் இருந்தால் தான் உங்களால் யூனிட் டெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போது யூனிட் டெஸ்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எது இருந்தால் யூனிட் டெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எடுத்த உடனே எல்லோரும் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா கோடு டெவலப் ஆயிருந்தா. ஓகே, கோடு டெவலப் ஆயிருந்தால் நான் டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். என்ன கோடு, எந்த மாதிரியான கோடு வேணும் உங்களுக்கு யூனிட் டெஸ்டிங்க்கு, இதெல்லாமே நீங்கள் டீட்டெயில்டாக சொல்லணும். வாட் இஸ் என்ட்ரி க்ரைட்டீரியா? கோடு இருந்தால் உங்களால் டெஸ்ட் பண்ணிட முடியுமா? சரி விடுங்க, கோடு இருந்தால் உங்களால் டெஸ்ட் பண்ணிட முடியாதுமா? முடியாது. ஓகே, அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி அதை டிப்ளாய் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு ஒரு என்விரான்மெண்ட் தேவை. ஓகே, ஒரு சிஸ்டம், ஒரு லேப்டாப். இப்போ நான் ஜிமெயில் டெஸ்ட் பண்ணுன்றேன், டக்குன்னு என்ன பண்ணுறீங்க, டெஸ்ட் பண்ணிடுவீங்களா?
என்ன பண்ணணும், உங்களுக்கு நெட் கனெக்ஷன் தேவை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸ் தேவை, டெஸ்க்டாப்ஸ் தேவை, ஓகே சர்வர்ஸ் தேவை, நீடட் உங்கள் அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ இதெல்லாமே நீங்கள் சொல்லணும். ஸோ ஒரு டெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில இதெல்லாம் தேவை. அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் டெஸ்டிங் ஏதாவது இருந்தால் கம்ப்ளீட்டாக இருக்கணும். ஸோ இந்த யூனிட் டெஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டெஸ்டிங்கிறது ஒன்றுமே கிடையாது. யூனிட் டெஸ்டிங் தான் ஃபஸ்ட்டு லெவல், அதனால் ப்ரீவியஸ் டெஸ்டிங் எதுவுமே இல்லை. சரி, ஓகே. ஸோ அடுத்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்வயர்ட் டாக்குமெண்ட். என்ன டெஸ்ட் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியணும், அப்போ தானே நீங்கள் டெஸ்ட்டே பண்ண முடியும். ஓகே, இப்போ ஜிமெயிலோடைய ஃபங்க்ஷனாலிட்டியை பற்றி நான் உங்களுக்கு ஒன்றுமே சொல்லணும்னா உங்களால் என்ன டெஸ்ட் பண்ண முடியும்? முடியாது. யூ நீட் சம் டாக்குமெண்ட் ஆர் சம் கேடி டு டெஸ்ட் தட் அப்ளிகேஷன், ரைட்? ஸோ அதுதான் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீடட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், யூனிட் டெஸ்ட் பண்ணுறோம். யூனிட் டெஸ்ட்டில் என்ன பண்ணுறோன்னா, டெஸ்ட் தி இண்டிவிஜுவல் கோட் ஆஃப் தி மாடல். சரி, ஓகே. அப்போ டெவலப்பர் இங்கே பண்ணுறான். ஸோ அப்போ என்ன டாக்குமெண்ட் இதுக்கு தேவை அப்படின்னா, நம்ம எஸ்டிஎல்சியில் ரெஃபர் பண்ணி பாருங்கள். டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூ ஈச் அண்ட் எவ்ரி மாடல் எதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இமீடியட்லி உங்கள் மைண்டுக்கு என்ன வரும்னா, எல்எல்டி. ஸோ மை செகண்ட் பாயிண்ட் இஸ் எல்எல்டி ரெடியாக இருக்கணும். இது என்ன பிஆர்எஸ்? பிஆர்எஸ் ஆப்வியஸ்லி பிஸ்னஸ் டாக்குமெண்ட், அது அப்ரூவல் ஆகிருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, யூ வில் ஸ்டார்ட் த டெஸ்டிங். ஓகே, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு டேட்டா. ஸோ டெஸ்ட்டு டேட்டா ஷுட் பி ரெடியாக இருக்கணும். ஓகே, ஸோ பிஆர்எஸ் எல்எல்டி அண்ட் டெஸ்ட்டு டேட்டா ஷுட் பி ரெடி. ஓகே, ஸோ பிஆர்எஸ் எல்எல்டி அண்ட் டெஸ்ட்டு டேட்டா ஷுட் பி ரிவ்யூட் அண்ட் அப்ரூவ்ட். இது ரெடியாக இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அடுத்த கன்சிடரேஷன், உங்கள் டெஸ்டிங்க்கு தேவையான கன்சிடரேஷனுக்கு மூவ் ஆவீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்விரான்மெண்ட் செட்டப் ரெடியாக இருக்கணும். உங்கள் அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்விரான்மெண்ட், ஓகே, ஸோ இதெல்லாமே ரெடியாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதை எப்படி டெஸ்ட் பண்ணணும், அதில் என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணணும்னு ஒரு சின்ன ட்ரைனிங் உங்களுக்கு கொடுத்துருக்கணும், ரைட்? அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு கோடு வரும், யூனிட் டெஸ்டிங் கோடு வரும். மொட்டையாக கோடுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது இனிமேல். எந்த லெவல் ஆஃப் டெஸ்டிங் பண்ணுறீங்களோ அந்த லெவல் மென்ஷன் பண்ணி சொல்லணும். ஓகே, ஸோ யூனிட் டெஸ்டிங்கோடைய கோட் ரெடியாக இருக்கணும். இங்கே ஏன் கோடுன்னு சொல்கிறோன்னா, டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கோடு தான் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் என்ன நீங்கள் சொல்லலாம் அப்படின்னா, யூனிட் டெஸ்ட் கோட் ஷுட் பி ரெடியாக இருக்கணும். ஓகே, ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிட் க்ரைட்டீரியா. ஸோ வாட் இஸ் எக்ஸிட் க்ரைட்டீரியா? எக்ஸிட் க்ரைட்டீரியா ஃபார் யூனிட் டெஸ்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ இந்த டெஸ்டிங்கை விட்டு வெளில வருவீங்க. என்ட்ரி க்ரைட்டீரியா மீன்ஸ் வென் யூ வில் ஸ்டார்ட் யூனிட் டெஸ்டிங், வென் யூ வில் ஸ்டாப் யூனிட் டெஸ்டிங். வென் ஐ வில் ஸ்டார்ட் யூனிட் டெஸ்டிங்ன்றது பார்த்தோம். இந்த பாயிண்ட்ஸ்லாம் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா, ஐ வில் ஸ்டார்ட் மை டெஸ்டிங். எப்போது நீங்கள் இந்த டெஸ்டிங்கை விட்டு வெளில வருவீங்க அப்படின்னா, நான் கம்ப்ளீட்டாக யூனிட் டெஸ்டிங் முடித்தா, அதில் கண்டுபிடிச்சிருக்கிற பக் ஃபிக்ஸ் பண்ணால், அந்த கண்டுபிடிச்சிருக்கிற பக் எல்லாம் கண்டிப்பாக ஒரு 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 டாக்குமெண்ட்டில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. மேபி எக்ஸல் ஆர் டூல், வாட் எவர் இட் இஸ், ஏதாவது ஒரு டூல் யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அப்டேட் பண்ணிட்டு வருவீங்க, ரைட்? ஸோ அந்த டாக்குமெண்ட்டை என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க. எதுக்காக அப்படின்னா, அப்போ தான் கரண்ட் சுச்சுவேஷனை அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். கரண்ட் சுச்சுவேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் வில் பி ரிஃப்ளெக்ட், ரைட்? ஸோ அதையும் நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் கால்ட் என்ட்ரி க்ரைட்டீரியா அண்ட் எக்ஸிட் க்ரைட்டீரியா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் லெவல் இன்டகிரேஷன். ஸோ யூனிட் யூனிட்டாக இப்போ தனித்தனியாக டெஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வேர்ட்லேயே மீனிங் இருக்க இன்டகிரேஷன் டெஸ்டிங். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் காம்பனண்ட் இன்டகிரேஷன் டெஸ்டிங் ஆர் மாடியூல் இன்டகிரேஷன் டெஸ்டிங்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யூனிட் டெஸ்டிங் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்ச உடனே எல்லா மாடியூல்லையும் கம்பைன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ கம்பைன் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் செக் தி கம்யூனிகேஷன் பிட்வீன் தோஸ் மாடல்ஸ். ஸோ இதில் மேஜர் பார்ட் ஆஃப் ஒர்க் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்பர்ஸ்க்கு தான் இருக்கும். ஓகே, ஸோ மேஜர் பார்ட் ஆஃப் த ஒர்க் டெவலப்பர்ஸ் இருக்கும்.
அண்ட் டெஸ்டர் வில் ஆல்சோ இன்வால்வ். ஓகே, ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு லெவலில் அவங்க தான் பியூராக இன்வால்வ் ஆக போகிறது. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன கேட்டி கொடுத்த மாதிரியோ இல்லை அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் செக் பண்ண மாதிரியும் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ பட் மேஜர் ஒர்க் வில் பி டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ரெண்டு பேரும் இன்வால்வ் ஆகிறதுனால நான் சொன்ன மாதிரி பிளாக் பாக்ஸ் அண்ட் ஒயிட் பாக்ஸ், டெஸ்டர் இன்வால்வ் ஆனால் பிளாக் பாக்ஸ், டெவலப்பர் இன்வால்வ் ஆனால் ஒயிட் பாக்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இன்வால்வ் ஆகிறதுனால காம்பினேஷன் ஆஃப் ஒயிட் பாக்ஸ் அண்ட் பிளாக் பாக்ஸ் இஸ் நத்திங் பட் கிரே பாக்ஸ் டெஸ்டிங். ஸோ இன்டகிரேஷன் டெஸ்டிங்கில் தே வில் செக் தி கம்யூனிகேஷன் பிட்வீன் தோஸ் மாடல்ஸ். சரி, ஓகே. ஸோ இதுக்கு என்ட்ரி என்ன, எக்ஸிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் டெஸ்டிங் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ப்ரீவியஸ் டெஸ்டிங் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் டெஸ்டிங் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதில் இருக்கிற பக், மேஜர் பக் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணால் தான் யூ வில் கோ ஃபார் இன்டகிரேஷன் டெஸ்டிங். ஓகே, செகண்ட் பாயிண்ட், இன்டகிரேஷன் டெஸ்டிங்க்கு உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் தேவை. அந்த டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம மேஜர் ஒர்க் இதில் பண்ண போகிறோம். எதில் அந்த எஸ்டிஎல்சியில் ரெஃபர் பண்ணிங்கன்னா, எந்த டாக்குமெண்ட்டில் நம்பர் ஆஃப் த மாடல்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் யுவர் அப்ளிகேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் பிட்வீன் தோஸ் மாடல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் கால்ட் HLD, ஹை லெவல் டிசைன் டாக்குமெண்ட். ஸோ அந்த ஹை லெவல் டிசைன் டாக்குமெண்ட் ரெடியாக இருக்கணும். அண்ட் தென் டெஸ்ட்டு டேட்டா ரெடியாக இருக்கணும். அப்புறம் என்விரான்மெண்ட் செட்டப் தேர்ட் பாயிண்ட். அண்ட் ஃபோர்த்து பாயிண்ட் இஸ் ட்ரைனிங் ஃபார் டெவலப்பர்ஸ். ஸோ அந்த இன்டகிரேஷன் டெஸ்டிங் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் வந்து டெவலப்பர்ஸ்க்கு கொடுத்துருக்கணும். அப்புறம் இன்டகிரேஷன் டெஸ்டிங் கோடு வந்து ரெடியாக இருக்கணும். ஓகே, இன்டகிரேஷன் டெஸ்டிங்கான கோட் வந்து ரெடியாக இருக்கணும். தென் ஒன்லி வில் ஸ்டார்ட் திஸ் டெஸ்டிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிட் க்ரைட்டீரியா. எக்ஸிட் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா, ஆப்வியஸ்லி இன்டகிரேஷன் டெஸ்டிங் முடிஞ்சால் அதில் இருக்கிற பக் எல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால், அதுவும் ஆல் ப்ரியாரிட்டி பக்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். இன்டர்னல் டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் யூ வில் கம் அவுட் ஃப்ரம் திஸ் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்டிங். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் லெவல் இஸ் அவர் ஒர்க். ஓகே, டெஸ்டிங், சிஸ்டம் டெஸ்டிங். கம்ப்ளீட்டாக இந்த மீனிங்கை பார்த்தாலே தெரியும், கம்ப்ளீட்டாக ஒரு சிஸ்டம் ரெடியாக இருக்கும். யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூ வில் வேலிடேட் தி போத் ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் நான் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் தி அப்ளிகேஷன். ஓகே, ஸோ இந்த லெவல் ஆஃப் டெஸ்டிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி ஃபாலோயிங் ஒன் லைஃப் சைக்கிள், தட் இஸ் கால்ட் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள். ஓகே, சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள், டிஃபெக்ட் லைஃப் சைக்கிள், எல்லாமே இங்கே தான் நடக்கும். ஓகே, ஒரு டெஸ்ட்டு பிளான் ப்ரிப்பேர் பண்ணுறது, டெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி ப்ரிப்பேர் பண்ணுறது, டெஸ்ட்டு சினாரியோ ப்ரிப்பேர் பண்ணுறது, டெஸ்ட்டு கேஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த டெஸ்ட்டு கேஸை எக்ஸிக்யூட் பண்ணுறது, அப்ளிகேஷன்ஸ் வந்த உடனே, இது எல்லாமே நடக்கிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் டெஸ்டிங். ஸோ கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வி ஹாவ் டு என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணணுன்ற ஒரு டாக்குமெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும், அதெல்லாம் தான் இங்கே நடக்கும். ஓகே, ஸோ system testing is nothing but validating the both functionality and non functionality of the application. Okay, so idhula vandu pathinga two entry criteria and exit criteria irukku. Okay, so interview point of view la ella level ku exit entry irukku, but ungalku interview la system testing oda entry and exit dhaan kekpanga. So neenga sonna maadhiri previous testing complete a irukanum. Okay, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் டெஸ்டிங். ஸ்மோக் டெஸ்டிங்னா என்ன அப்படின்னா, இன்டகிரேஷன் முடிஞ்சு சிஸ்டம் டெஸ்டிங்க்கு நீங்கள் ஒரு பில்டு தரப்போகிறீங்க. அதாவது டெவலப்மெண்ட் சைட்லேருந்து டெஸ்டிங்க்கு வருதுன்னா அது பேர் பில்டுன்னு சொல்லுவாங்க. டெவலப்பர் டு டெவலப்பர் கோட், டெவலப்பர் டு டெஸ்டிங் டீம் பில்டு, டெஸ்டிங் டீம் டு கஸ்டமர் இட்ஸ் அப்ளிகேஷன் ஒரு சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, ஸ்மோக் டெஸ்டிங்னா என்ன அப்படின்னா, மேஜர் ஃபங்க்ஷனாலிட்டி இஸ் ஒர்க்கிங் ஃபைனான்னு பார்க்கறது தான். மேஜர் ஃபங்க்ஷனாலிட்டி இஸ் ஒர்க்கிங் ஃபைனாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்டகிரேஷன் டெஸ்டிங் முடிஞ்சு ஒரு அப்ளிகேஷனை சிஸ்டம் டெஸ்டிங்க்கு தரப்போகிறீங்க, அந்த பில்டு வேலிடா இல்லையான்னு செக் பண்ணுறது தான் ஸ்மோக் டெஸ்டிங். அதுக்கு நீ எல்லாத்தையும்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டாங்க. தே வில் ஹாவ் சம் மேஜர் லிஸ்ட், அந்த மேஜர் லிஸ்ட்லாம் மட்டும் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. ஏன்னா மேஜர் லிஸ்ட்லேயே பெரிய ப்ராப்ளம் இருந்ததுன்னா, அதை டிபெண்ட் பண்ணி நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குன்னா, அதெல்லாமே நீங்கள் என்ன போட வேண்டியதாக இருக்கும்னா, ஃபெயில்டாக போட வேண்டியது இருக்கும். டெஸ்ட் கேஸோடைய ரிசல்ட்ஸில் ஃபெயில்டு ரிசல்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக் டெஸ்டிங்கிறது ஒன்றும் பண்ணுறாங்க. தே வில் இஃப் பில்ட் இஸ் வேலிட் ஃபார் ஃபர்தர் டெஸ்டிங்காக இல்லையான்னு செக் பண்ணுறாங்க.
ஓகே. ஸோ தட் இஸ் கால்ட் ஸ்மோக் டெஸ்டிங். இதெல்லாம் டீட்டெயில்டாக ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் நான் ஃபங்க்ஷனாலிட்டியில் பார்ப்போம். இருந்தாலும் சிம்பிளாக இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ். ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா எஸ்ஆர்எஸ், டெஸ்ட் பிளான், டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, டெஸ்ட் கேஸ், டெஸ்ட் டேட்டா. உங்களுக்கு எஸ்ஆர்எஸ் எங்கன்றது தெரியும், எஸ்டிஎல்சியில் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த சிஸ்டம் டெஸ்டிங்கில் ஒரு லைஃப் சைக்கிள் ஃபாலோ பண்ணும், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள். இந்த சிஸ்டம் டெஸ்டிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வி வில் ஃபாலோ எஸ்டிஎல்சி. அந்த எஸ்டிஎல்சியில் தான் இந்த டெஸ்ட் சினாரியோ, டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, டெஸ்ட் பிளான், டெஸ்ட் கேஸ், டெஸ்ட் டேட்டா எல்லாமே இங்கே தான் ப்ரிப்பேர் பண்ணும். ஓகே. ஸோ இது முடிஞ்ச உடனே என்விரான்மெண்ட் ஷுட் பி ரெடி, ட்ரைனிங் கம்ப்ளீட்டாக இருக்கணும், பில்டு ரெடியாக இருக்கணும், தென் யூ வில் ஸ்டார்ட் திஸ் டெஸ்டிங். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸிட் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டெஸ்டிங் கம்ப்ளீட்டாக இருக்கணும், ஆல் ப்ரியாரிட்டி பக் ஷுட் பி ஃபிக்ஸ்ட், அப்புறம் இன்டர்னல் டாக்குமெண்ட்டை அப்டேட் பண்ணியிருக்கணும். இதுதான் நம்ம லெவல். ஸோ இதில் ஒரு லைஃப் சைக்கிள் வரும், தட் இஸ் எஸ்டிஎல்சி. அதுதான் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் இஸ் நத்திங் பட் எஸ்டிஎல்சி, சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள். ஓகே. ஸோ இந்த சிஸ்டம் டெஸ்டிங் முடிஞ்ச உடனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். அந்த வேர்ட்லேயே மீனிங் இருக்குது பாருங்கள், யூசரை அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கான டெஸ்டிங். ஓகே. ஸோ இந்த டெஸ்டிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே வில் செக் வெதர் த ப்ராடக்ட் இஸ் குட் ஃபார் லைவ் ஆர் நாட்டான்னு செக் பண்ணுவாங்க. இதை பேஸ்ட் ஆன் த பிஸ்னஸ் சினாரியோஸ் டூ லெவல்ஸில் பண்ணுவாங்க. ஒன் இஸ் ஆல்ஃபா டெஸ்டிங் அண்ட் பீட்டா டெஸ்டிங். லெவல்ஸ் ஆஃப் யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்னு கேட்டால் இதுதான் நீங்கள் சொல்லணும், ஆல்ஃபா பீட்டா. ஓகே. ஸோ ஆல்ஃபா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஃபஸ்ட் லெவல் ஆஃப் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் கண்டக்டட் பை டொமைன் எக்ஸ்பர்ட் ஆர் கஸ்டமர். டொமைன் எக்ஸ்பர்ட்ன்றது வேறு யாரும் இல்லை, இட்ஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் டெக்னிக்கல் சைட். ஓகே, டெக்னிக்கல் பர்செப்ஷனில் இருக்கிற கம்பெனி சைடில் இருக்கிற பீப்புள். ஓகே, பிஸ்னஸ் அனலிஸ்ட், டெவலப்மெண்ட் சைடில் இருக்கிற பீப்புள், அதுக்கப்புறம் டெஸ்டிங் சைடில் இருக்கிற பீப்புள். ஓகே. ஸோ இவங்கள தான் டொமைன் எக்ஸ்பர்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த டொமைன் எக்ஸ்பர்ட் ஆர் கஸ்டமர் எங்கே டெஸ்ட் பண்ணுவாங்க? ஓகே, டெவலப்பர் ப்ரிமிசஸ். ஸோ ஆல்ஃபா டெஸ்டிங் இஸ் நத்திங் பட் கண்டக்டட் பை டொமைன் எக்ஸ்பர்ட் ஆர் கஸ்டமர் அட் டெவலப்பர் ப்ரிமிசஸ். அப்போது நீங்கள் டெவலப்பர் ப்ரிமிசஸில் டெஸ்டிங் பண்ணாலே ஆல்ஃபா டெஸ்டிங்கா அப்படின்னு கேட்டால் அப்படி நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ இந்த ஆல்ஃபா டெஸ்டிங்கில் என்ன இருக்கும்னா மோஸ்ட்லி பாசிட்டிவ் சினாரியோஸாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க, ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்ஸ்க்கு போகிறீங்க. அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறீங்க. அங்கே வாஷிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. பட் அவங்களுக்கு டெமோ எக்ஸ்பிளைன் பண்ணுறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கண்டிப்பாக எக்ஸ்பர்ட்டாக இருப்பான், அந்த வாஷிங் மிஷினை பற்றி தெரிஞ்சவனாக இருப்பான், அட்லீஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டியாக தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு பர்சன் இருப்பான். அந்த பர்சனை என்ன பண்ணுவான் அப்படின்னா எல்லா வாஷிங் மிஷினையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஆனால் ஒரு வாஷிங் மிஷினை கூட நெகட்டிவ் பர்செப்ஷனில் பாயிண்ட் சொல்லவே மாட்டான். ஓகே, அப்படி சொல்லக்கூடாது பட் அவன் சொல்ல மாட்டான். நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், மோஸ்ட்லி பாசிட்டிவ் வேயில் தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஆல்ஃபா டெஸ்டிங். ஸோ கஸ்டமர் டெவலப்பர் ப்ரெமிசஸ்க்கு வருவாங்க, ஸோ பாசிட்டிவ் பர்செப்ஷனில் நடக்கும். ஓகே. ஸோ இப்போ அடுத்த லெவல் என்ன அப்படின்னா அந்த வாஷிங் மிஷின் உங்கள் பிளேஸ்க்கு வருது. ஓகே, இன்ஸ்டாலேஷன் பர்சனுக்கும் வரான், உங்கள் வீட்டுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுறான். இப்போ நீங்கள் டெஸ்ட் பண்ணுற டைம். ஸோ இதுதான் பீட்டா டெஸ்டிங். ஸோ இட் இஸ் கண்டக்டட் பை டொமைன் எக்ஸ்பர்ட் ஆர் கஸ்டமர். எங்கே நடக்கும் அப்படின்னா கஸ்டமர் ப்ரமிசஸ். என்ன பர்செப்ஷனில் நடக்கும்னா நெகட்டிவ் பர்செப்ஷன்ஸ். உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ உங்கள் பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பார்ப்பீங்கன்னா அப்படின்னா டெஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க. ஓகே. ஸோ இதை தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பீட்டா டெஸ்டிங். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஃபோர் லெவல்ஸ் ஆஃப் டெஸ்டிங். இதில் என்ட்ரி க்ரைட்டீரியான்றது உங்களுக்கு தெரியும். சிஸ்டம் டெஸ்டிங் கம்ப்ளீட்டாக இருக்கணும், அதில் இருக்கிற பக் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்டு டெஸ்டிங் கம்ப்ளீட்டாக இருக்கணும், ஆல் த ப்ரியாரிட்டி பக்ஸ் ஃபிக்ஸ் ஆகிருக்கணும், டிஃபெக்ட் ரிப்போர்ட் ரெடியாக இருக்கணும், என்விரான்மெண்ட் ரெடியாக இருக்கணும், அதுக்கப்புறம் யூசர் அக்செப்டன்ஸ்க்கு கஸ்டமர் வரோன்றதை அப்ரூவல் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாமே நடக்கும். ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் க்ரைட்டீரியா. எக்ஸிட் க்ரைட்டீரியா ஒன்றுமே இல்லை. ஸோ யூசர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன், உன் ப்ராடக்டை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு அப்ரூவல் பண்ணியிருக்கணும். ஆல் த டைப்ஸ் ரெக்வயர்டு டைப்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும். உங்களுடைய லெவல்ஸ் வந்து லெவல்ஸ் ஆஃப் டெஸ்டிங்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும். எல்லா டீட்டெயில்ஸும் அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஓகே,
டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணியிருக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லெவல்ஸ் ஆஃப் டெஸ்டிங். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எஸ்டிஎல்சி சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள். ஓகே காய்ஸ், பை பாய்.